18ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ மறுபடியும் ரீகால் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஜென்ரல் பிளான்ஸ் டிஷ்யூஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், நேம்லி மெரிஸ்டம் ஆர் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா பிளான் டிஷ்யூ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு. பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் டூ டைப்ஸ், சிம்பிள் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. அந்த பெர்மனன்ட் டிஷ்யூவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், சிம்பிள் டிஷ்யூ ஒன்று, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ஒன்று. சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் ஹோமோஜீனியஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி, ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சர்லேயும் சரி ஃபங்க்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு செல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா. தென் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் தட் ஒர்க் டுகெதர் அஸ் அ யூனிட், தே ஆர் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நிறையா செல்ஸ் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக வேலை செய்கிறது. அதுக்கு அது என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பிளான் டிஷ்யூஸில் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றது. தென் நெக்ஸ்ட் அனிமல் டிஷ்யூஸ். அனிமல் டிஷ்யூஸ் கேன் பி குரூப்டு இன்டு ஃபோர் பேசிக் டைப்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அனிமல் டிஷ்யூவை பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை வச்சு ஃபோராக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எபிதீரியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. இப்போ இதில் சிம்பிள் எபிதீலியம் ஃபார்ம்ட் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எபிதீரியல் செல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் எபிதீலியம், செகண்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எபிதீலியம்ன்றது. இந்த சிம்பிள் எபிதீலியம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு அதை பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், காலுமினார் எபிதீலியம், சிலியேட்டட் எபிதீலியம் அண்ட் கிளாண்டர் எபிதீலியம் அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். தென் காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ், நிறையா செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்காக இருந்து அப்படியே ஸ்ட்ராட்டிஃபைடு அப்பியரன்ஸ் ஒரு அடுக்கு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபைடு அப்பியரன்ஸ் அப்படின்றது. அது காம்பவுண்ட் எபிதீலியம். த த்ரீ டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் தட் அக்கர் இன் அனிமல் செல்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அனிமல் செல்ஸில் நடக்குது. அது த்ரீ டைப்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக் பேக் இவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பென்சில் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் தின் வால்டு பாலிஹீட்ரல் செல் இஸ், இதில் எதுவுமே கிடையாது, பேரன் கைமா, போலன் கைமா, தென் பார்த்திங்க அப்படின்னா கிளீரன் கைமா, தென் நன் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர். செகண்ட் ஒன் த ஃபைபர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ஆப்ஷன் நம்மளுக்கு பி தான் கரெக்டாக ஆன்சர். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்க்ளீரன் கைமா தான் இருக்கும். தேர்ட் ஒன் கம்பேனியன் செல்ஸ் ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சீவ் எலமெண்ட்ஸ். தென் ஃபோர்த் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, ஜைலம் மட்டும்தான் இதில் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. தென் ஃபிஃப்த் ஒன் ஏரன்கைமா இஸ் ஃபவுண்ட் இன் ஹைட்ரோஃபைட்ஸ். ஏரன்கைமா அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸில் இருக்கும். தென் சிக்ஸ்த் ஒன் ஸ்மூத் மசில்ஸ் அக்கர் இன், ஸ்மூத் மசில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா யூட்ரஸ்லேயே இருக்கும், ஆர்ட்ரியும் இருக்கும், வெயின்லேயும் இருக்கும். ஸோ ஆல் தி அபோவ். தென் செவன்த் ஒன் நர்வ் செல் டஸ் நாட் கண்டெயின், நர்வ் செல்ல எது இருக்காது அப்படின்னா டெண்டான் அப்படின்றது இருக்காது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டெண்டான் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கனெக்டிவ் டிஷ்யூவில் உள்ளது. ஓகேவா? தென் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ளீரிட்ஸ், ஸ்க்ளீரன் கைமா. செகண்ட் ஒன் குளோரோபிளாஸ்ட், குளோரன் கைமா. தேர்ட் ஒன் சிம்பிள் டிஷ்யூ, கோலன் கைமா. ஃபோர்த் ஒன் கம்பானியன் செல், ஃப்ளோயம். தென் ட்ரக்கீட்ஸ் ஃபிஃப்த் ஒன் ஜைலம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் டிஷ்யூ ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் எபிதீலியம், சிஓஎம் பிஓயூஎன்டி காம்பவுண்ட் எபிதீலியம்.
Then second one, parenchyma, codenchyma, sclerenchyma are second one simple tissue, SIMPLE, simple tissue. Third one, dash and dash are complex tissues. Third one, first dash the xylem, second dash phloem. Then fourth one, epithelial cells with cilia are found in dash of our body. Fourth one, trachea. TRACHEA, trachea. Then fifth one, lining of small intestine is made up of columnar epithelium, CO. CO LUMNAR, columnar, அடுத்து epithelium, EPITHELIUM, columnar epithelium. Then next two are false. First one, epithelial tissue is protective tissue in animal body, true. Second one, bone and cartilage are two types of areolar connective tissue, false. And the areolar padala supportive connective tissue. Third one, parenchyma is a simple tissue, true. Fourth one, phloem is made up of tracheids, false. Phloem is made up of sieve tubes. Fifth one, vessels are found in colenchyma, false. Vessels are found in xylem. Last week pathinga apna plant tissue pathinga, in the week pathinga apna animal tissue, cell division plus book bag exercise pathaachu. Homework ellam correct ah follow pannunga, video ellam correct ah watch pannunga, class work correct ah elunga. Next week பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் சேர்த்து, யூனிட் 17, யூனிட் 18 ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட், டூ யுவர் பெஸ்ட்.